சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுக்குற விதத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன ஹாப்பி நியூஸ் இதனால் நமக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போய் தான் வந்துட்டு பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில ரேஷன் கடை ஊழியர்கள் ஒரு சில பேர் அதாவது ரேஷன் வாங்க வரவங்க கிட்ட கொஞ்சம் எப்படின்னா மூஞ்ச காமிக்கிறது சண்டையில ஈடுபடுறது இந்த மாதிரி வந்து காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு அதை பத்தின முக்கிய அறிவிப்பு தான் இது இது வந்து கூட்டுறவுத்துறை அவங்க வந்து உத்தரவிட்டு இருக்காங்க என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்திரலாம் வங்கிகள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் பொதுமக்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே தகராறுகள் ஏற்படுவது பல பகுதிகளில் வாடிக்கையாக உள்ளது டாஸ்மாக் கடைகள் பேருந்து தொடங்கி பல இடங்களில் இந்த பிரச்சனை உள்ளது அதே ரேஷன் கடைகளிலும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நடப்பது பல ஆண்டு காலமாக தொடர்கதையாகத்தான் இருந்து வருகிறது இந்நிலையில் தமிழக அரசு கூட்டுறவுத்துறை அது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த சுற்றறிக்கையில் ரேஷன் டை ஊழியர்கள் குடும்ப அட்டைதாரர்களிடம் கனிவோடும் மரியாதையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது தரம் குறைந்த அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது எனவும் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது ரேஷன் கடை ஊழியர்கள் குடும்ப அட்டைதாரர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் சண்டையிடக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல ரேஷன் கடைக்கு உட்புறமும் வெளிப்புறமும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை வந்து ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்னென்னா வந்துட்டு ரேஷன் கடைகளில் தரமற்ற பொருட்களை வந்து விநியோகம் செய்யக்கூடாது அப்படின்னும் அண்ட் வந்து நீங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்க வரும் ரேஷன் அட்டைதாரர்களிடம் வந்து கனிவாக தான் நடந்துக்கணும் சண்டையில் ஈடுபடக்கூடாது அண்ட் வந்து முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ரேஷன் கடையை சுற்றி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு இது வந்து யாரெல்லாம் வந்து பின்பற்றாமல் இருக்காங்களோ ரேஷன் கடை ஊழியர்கள் அவங்க மீது நீங்கள் கண்டிப்பாக புகார் வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் கூட்டுறவுத்துறை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரேஷன் கடை ஊழியர்களோடு இருக்குது உங்களுக்கு வந்து ரேஷன் போட மாட்டேன்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக நல்ல தரமற்றதாக இல்லாத ரேஷன் பொருளை விநியோக துரோகம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக புகார் அளிக்கலாம் யாரும் தயங்க தேவையில்லை மக்களே மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் செய்யுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்